Sri Parasakthi Vidyalaya CBSE Class 8 Subject Physics. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 8th ஃபிசிக்ஸில் ஸ்டார்ஸ் அண்ட் சோலர் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். அதை இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன ஃபுல்லாக போன கிளாஸ் சன் என்னென்ன பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போது மூணோட சர்ஃபேஸ் பார்க்கும். கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து மூணோட சர்ஃபேஸ் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு மூணு அப்படின்னாலே ரொம்ப எல்லா பயட்டாக இருக்கட்டும், அல்ல ஸ்டோரி டெல்லராக இருக்கட்டும், மூணை பற்றி பேசாதவங்களே கிடையாது. அதை பற்றி போயிட்டுருவாங்க. அவ்வளோ அழகான ஒரு நம்ம புரிஞ்சிடுவோம். ஆனால் மூணை பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு டஸ்ட்டு அண்டு பேரன் அப்படி தான் இருக்கும். அதுக்கு என்ன சொல்வது வந்து அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஃப் ஆஃப் இருக்குது. ஸோ ஆல்சோ ஹேஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டெப் அண்டு ஹை மவுண்டன்ஸ். நிறைய அதிகமான பள்ளங்களும் அதிகமான மலைகளும் இருக்கும். ஆக்சுவலாக அந்த மூன் ஹேஸ் ஸ்னோ அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரே கிடையாது, இட் ஹாஸ் ஸ்னோ வாட்டர், வாட்டரும் கிடையாது. சரியா, இதுதான் நமக்கு மூணு வந்து அப்படி இருக்கும். சார் தெரியும் நமக்கு மூணு வந்து யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா, யார் ஃபஸ்ட்டு கால் பிடிச்சோன்னா ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட், யார் அஸ்ட்ரானட், அதாவது நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் என்ன செஞ்சப்ப முதல் முதல்ல மூணில் போய் கால் எடுத்து வச்சாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே நைட் டைமில் நம்ம வந்து அதிகமாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டார்ஸ் அது பகலே இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். பகல வந்து சன்னோட லைட்டு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மூணு லைட்ஸ் என்ன செய்யுது, சாரி ஸ்டார்ஸோ லைட் நமக்கு தெரியறதில்லை. இப்போ ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய ஸ்டார்ஸோட அந்த அதோடய பொசிஷன் வச்சு நம்ம அதை நிறைய என்ன செய்வோம். இப்போ சப்போஸ் வந்து கான்ஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லுக் அட் த ஸ்டார்ஸ் ஃபார் சம் டைம்ஸ் கேன் யூ சீ சம் ஸ்டார்ஸ் ஃப்ரம் குரூப்பிங் வித் ஷேப் லைக் திஸ். சில ஸ்டார்ஸ் வந்து ஒன்றா இருந்துட்டு ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த குரூப்பை நம்ம கன்ஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா கிரேட் பியர், ஓரியன்ஸ் அண்ட் கேஸ்ட்ரோபியாஸ் அண்ட் லியோ லியோ மேஜர், இது எல்லாமே ஸ்டார்ஸோட குரூப்னு சொல்லுவோம். நாலு ஸ்டார் அஞ்சு ஸ்டார்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து அதில் கிரேட் பியர் அல்லது வந்து உர்ஷா மேஜர் அப்படின்னு ஒரு பியர் தான் ரொம்ப ஃபேமஸான கன்ஸ்டிலேஷன் சொல்லுவோம். அது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு மேக்ஸிமம் சம்மர் டைமில் என்னென்னால ஈஸியாக கிளியராக தெரியும். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி பிக் டிப்பர். இந்த கிரேட் பியர் ஆர் த சப்டிரியஸ், அது ரொம்ப பக்க டிப்பர் மாதிரி இருக்கும், அதாவது ஸ்பூன் மாதிரி. ஓகேவா, அவங்களுடைய புக்கில் ஆக்சுவலாக அந்த ட்ராயிங்லாம் கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த ட்ராயிங் ஃபுல்லாக பார்த்துக்காங்க. அந்த ட்ராயிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஷார்ட்ஸோ ட்ராயிங்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 222 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டார்ஸோ ஸ்டார்ஸோட ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிரேட் பியர், ஓஇஎன், அப்புறம் வந்து கேஸ்ட்ரோபி, அப்புறம் லியோ மேஜர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ஸோட அந்த குரூப் எல்லா ஸ்டார்ஸும் அஞ்சு ஸ்டார்ஸ் ஆறு ஸ்டார்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ட்ராயிங் மாதிரி தெரியுது. நம்ம என்ன சொல்வோம், அந்த கன்ஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது. போல் ஸ்டார், போல் ஸ்டார் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு புக்கில் பாருங்கள் 223 பேஜ் நம்பரில் இருக்கும் பாருங்கள். போல் ஸ்டார்ஸ் வந்து அது எப்போவுமே நமக்கு வந்து போல் ஸ்டார்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரே இடத்துல இருக்கும், அது வந்து மூவ் ஆகாது. மற்ற ஸ்டார்ஸ் நமக்கு 3 hours ஒன் டைம் நமக்கு என்ன அது அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும், அது வந்து மூவ் ஆகும். சரியா, ஓகேவா, மற்ற போல் ஸ்டார்ஸ் மட்டும் நமக்கு கிடச்சி அது மூவ் ஆகாது. ஓகே, இதான் நம்ம ஸ்டார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். 27 மேஜர் மூவ்ஸ் அரௌண்டு தான் போல் ஸ்டார். போல் ஸ்டாரை சுற்றி ஒரு 27 மேஜர் வந்து அரௌண்ட் பண்ணுது. இந்த ட்ராயிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ட்ராயிங். ஓகேவா, அது பேஜ் நம்பர் 223 இருக்கிற செகண்ட் ட்ராயிங். அதாவது ட்ராயிங் 17.14 இருக்குது. அது 27 மேஜர் மூவ்ஸ் அரௌண்ட் தான் போல் ஸ்டார். அந்த ட்ராயிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ராயிங். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போனோம் அப்படின்னா சிரஸ்னு ஒரு ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டார்ஸ். அது நம்ம பார்க்கறதுக்காக தெரியும் நம்மளுக்கு. சரியா, ஓகேவா, இதெல்லாமே நம்ம வந்து கான்ஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து கேஸ்பியா அப்படிங்கிறது அதே அதே மாதிரி தான். ஒரு ஒன் ஆஃப் தி சார் அனதர் பெர்மனன்ட் கான்ஸ்டிலேஷன் நார்த்தன் ஸ்கை. நார்த்தன் ஸ்கையில் பெர்மனண்டாக ஒரு ஸ்டார் ஒரு குரூப் இருக்கும். அதுக்கு பேர் வந்து கேஸ்பியா. சரியா, இந்த ஸ்டார்ஸ் வந்து மேக்ஸிமம் இட் இஸ் விசிபிள் டூரிங் விண்டர் இன் த இயர்லி பார்ட் ஆஃப் த நைட்டு. ஸோ விண்டர் டைமில் கொஞ்சம், அதாவது நைட்டுக்கு முன்னாடி எப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு ஈவினிங் ஒரு 6 and 7 o'clock பக்கத்தில் பார்த்தா எனக்கு கிளியராக தெரியும். ஓகேவா, இதை வந்து நமக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு டபிள்யூ ஷேப்போ அல்லது ஆர் எம் ஷேப்பாகவும் நமக்கு தெரியும். இதுதான் நமக்கு கான்ஸ்டிலேஷன் அப்படிங்கிறது. ஒரு குரூப் ஆஃப் தி ஸ்டார். ஓகேவா, குரூப் ஆஃப் தி ஸ்டார் நம்ம நினச்சிடும். அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நம்மளாவே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டோம்னா ஒரு ஆஃப் தி குரூப் பிடிச்சிடுவோம். அந்த குரூப் நிறைய பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த 222 இருக்கிற அந்த 4 ட்ராயிங்ஸ், 223 இருக்க அந்த ரெண்டு ட்ராயிங்ஸ், அந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ட்ராயிங் போட்டு பார்த்துக்கிறோம். இந்த ட்ராயிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மேக்ஸிமம் ஒரு இப்போ வந்து சப்போஸ் ட்ரா த கிரேட் பியர் அப்படின்னு போட்டு அந்த ட்ராயிங் செஞ்சுக்கணும், வரைஞ்சிருக்கணும். ஓகே.
நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த சோலார் சிஸ்டம். ரொம்ப நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான், நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும், நல்லா படித்த டாபிக். இந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சன்னும் அதை சுற்றி இருக்கிற ஒரு செலஸ்ட்ரியல் பாடிஸ் விச் இன்வால்வ் அரௌண்ட் இட் ஃப்ரம் தி சோலார் சிஸ்டம். ஒரு சன் இருக்குது, அதை சுற்றி நிறைய நிறைய பாடி வந்து அது இன்வால்வ் ரிவல்யூஷன் ஆகுது. இதை வந்து நம்ம சோலார் சிஸ்டம்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்து ஏன் இந்த மாதிரி ஆகுது, சப்போஸ் வந்து இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் பாடிஸ் சச்சஸ் பிளானட்டு, காம்பாக்ட் அண்ட் அஸ்ட்ராய்டு, அப்புறம் மெட்ராய்ஸ், இது எல்லாமே என்ன செய்யும், பிளானட் வந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ஸ் மாதிரி இருந்தாலும் ஆனால் அது என்ன செய்யாது, ஓனாகவே லைட்டாக எமிட் பண்ணாது. தே மீ தே மியர்லி ரிஃப்ளக்டட் த சன் லைட் தட் ஃபால்ஸ் ஆன் தம். ஸோ பார்க்குறதுக்குள்ள நம்ம ஒன்று பார்த்தோம், அது சன்னிலேருந்து வரக்கூடிய லைட் ரேஸை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யாது வந்து எமிட் பண்ணும். நம்ம பிளானட்டுக்கு வந்து என்னது, உங்களுக்கு ஓனாக லைட் வந்து கிடையாது, அது என்ன செய்யும், சன்னிலேருந்து வரக்கூடிய லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அப்புறம் எமிட் பண்ணும். இதை நம்ம நினச்சிவோம் பிளானட்டுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, அதுதான் அதாவது அதனால் பிளானட்டுக்கும் ஸ்டார்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் தி ஐடென்டிஃபை பிளானட் ஃப்ரம் ஸ்டார்ஸ் இஸ் த ஸ்டார் ட்விங்கிள். ஸ்டார் வந்து நமக்கு டைரெக்டாக நம்ம பார்க்கறது வந்து ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகும். ஸ்டார் ட்விங்கிளாக இருக்கேன் நம்ம எத்தனை போன லெசனில் பார்த்துருப்போம். ஸ்டார் ட்விங்கிளாக இருக்கேன் அட்மாஸ்பிக் ரிஃப்ராக்ஷன் தான் நமக்கு ரீசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகுறது காரணமே. இப்போ வந்து இந்த பிளானட் வந்து சன்னை வந்து ரிவால்வ் பண்ணுறப்போ ஒரு குறிப்பிட்ட பாத்தில் ரிவால்வ் பண்ணி போகும். சப்போஸ் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு மெர்க்குரி, அதோட ரிவால்வேஷன் வந்து மொத்தமே உங்களுக்கு 88 டேஸ் தான். அதுக்கப்புறம் வீனஸ், அதுக்கப்புறம் எர்த் அப்படிங்கிறப்போ குறிப்பிட்ட டைம் அது எங்கேருந்து எர்த்து வந்து எர்த்து பிளானட் எங்கேருந்து ஷார்ட் ஆகுது திரும்ப அதே பிளேஸுக்கு வர்றதுக்கு அதுக்கு 365 × 1/4 டேஸ் ஆகும். இது வந்து எப்போது சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பாத் வந்து சேமாக இருக்குது, அதனால் அந்த பாத் என்ன ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை சொல்லுவோம் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து பிளானட் அதே சில பிளானட் வந்து தண்ணியை தானே சுற்றி, அதாவது ரொட்டேட்டட் அண்ட் ரிவால்வேஷன். இந்த பிளானட் ரொட்டேட் யானிட்டு ஸ்வோன் ஆக்சிஸ் லைக்ஸ் ஏ டாப், அதாவது ஒரு பம்பர் எப்படி தண்ணியை தானே சுற்றிக்குமோ அதே மாதிரி ஒரு பிளானட் தண்ணியை தானே சுற்றிக்கிட்டே என்ன செய்யுது, சன்னே சுற்றி வருது. நெக்ஸ்ட் வந்து மெர்க்குரி எடுத்து, மெர்க்குரி இஸ் த நியரஸ்ட் பிளானட் ஆஃப் த சன். சன் பக்கத்தில் இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இப்போ ஒரு ஒரு பிளானெட்டு தான் நமக்கு வந்து மெர்க்குரின்னு சொல்லும்போது பார்க்க ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இது வந்து சன்னுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கனாலும் அதிகமான ஹீட்டும் அதிகமான லைட்டும் இருக்கும், அதனால் அது ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. சரியா, ஏன்னா சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதனால் இது என்ன செய்ய முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. இந்த இவ்வளோ பக்கத்தில் இருக்கனால அந்த இடத்துல எந்த ஒரு மரமும் எந்த ஒரு பில்டிங்ஸும் மனுஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டும் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து வீனஸ். வீனஸ் எடுத்துட்டோன்னா அது என்ன நியரஸ்ட் பிளானட்டு பிளானட்டுக்கு நெய்வாது, மெர்க்குரி வந்து நியரஸ்ட் பிளானட் தான், அதுக்கு பக்கத்தில் உள்ள பிளானட் தான் உனக்கு வந்து வீனஸ்னு சொல்லுவோம். இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல பிரைட்டஸ்ட் பிளானட், இந்த நைட் ஸ்கேஸ் நைட் ஸ்கேலாம் பார்த்தா நல்ல பிரைட்டாக தெரியும். ஏன் அப்படின்னா சன்னுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அது மாதிரி வீனஸ் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸ்டர்ன் ஸ்கை பிஃபோர் சன்ரைஸ், அதாவது சன்ரைஸ் டைமில்
நமக்கு ஈஸ்ட் ஸ்கையோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. சம்டைம் இட் அப்பியர் இந்த வெஸ்டர்ன் ஸ்கை ஜஸ்ட் ஆஃப் த சன்செட்டு. அப்போ இது இது நினச்சிடுவாங்கன்னா ஆக்சுவலாக இந்த வீனஸ் பிளானெட்டுக்கு இன்னொரு பேர் உண்டு, மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்னிங் ஸ்டார்ஸ் அண்ட் ஈவினிங் ஸ்டார்ஸ் எல்லாம் வீனஸ் தான். ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி இது மற்ற எல்லாமே நமக்கு வந்து அதே மாதிரி வீனஸுக்கு எந்த ஒரு சேட்டலைட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ வீனஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா நோ சேட்டலைட்டாக சேட்டலைட்டு கிடையவே கிடையாது சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீனஸோட அந்த ரொட்டேஷன் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக எர்த்தோட ரொட்டேட் எப்படி பார்ப்போம், வெஸ்ட் டு ஈஸ்டில் பார்ப்போம். அப்போ என்ன அர்த்தம், எர்த்தும் வீனஸும் ரிவால்வேஷன் பண்ணுறப்போ அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரியா? ஓகேவா? எது எர்த்தும் வீனஸும் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வீனஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக இது வழியாக பார்க்குறோம், அதாவது சயின்டிஸ்டோட அந்த டெலஸ்கோப் வழியாக ஈஸியாக பார்க்குறோம். அதுக்கு வந்து நினச்சிவாங்க யூ வில் அப்சர்வ் தட் வீனஸ் சோர்ஸ் ஃபேஸஸ் ஜஸ்ட் லைக் த மூன் மூணு மாதிரியே அது என்ன செய்யும் அதோட ஃபேஸ் வந்து இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் எர்த்து பார்க்க போகிறோம். எர்த்து வந்து ஒன்லி பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் அனுப்பிச்சு லைஃப் இஸ் நோன் அஸ் எக்ஸிடர். இந்த எர்த்துங்கிற ஒரு பிளானட்டில் மட்டும்தான் ஹியூமன் லைஃப் வந்து ஏன் லைஃப் சொல்லணும்னா அதோட கண்டிஷன்ஸ், அதாவது ஏராக இருக்கட்டும் வாட்டராக இருக்கட்டும் சன்லேருந்து வரக்கூடிய அது சன் எமிட்டாக்கும் லைட்டு ஹீட்டு எல்லாமே கரெக்டான லெவலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பிளானட் வந்து சன் எர்த்து தான். அதால் தான் என்ன செய்ய முடியுது மக்களால் அந்த இடத்துல வாழ முடியுது. ஓகேவா? ஸோ அந்த எர்த்து வந்து நம்ம என்ன செய்யணும், ஸோ இந்த ஃபெசல் என்வாரியமெண்ட்டுன்னு அதை சொல்லணும். ஆக்சுவலாக வந்து இது எப்படி சொல்லிக்க, நான் வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து நம்ம கொழுங்கு ரொட்டேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். எர்த்துக்கு ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது, அதுதான் உங்களுக்கு மூணுன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து பாருங்க மார்ஸ் பார்க்க போகிறோம். மார்ஸ் வந்து நெக்ஸ்ட் பிளானட். இந்த வெக்ஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட் அவுட் சைட் ஆஃப் த ஆர்பிட் ஆஃப் த எர்த்து. அதாவது நம்ம நினச்சிப்போம்னா இன்னர் பிளானட் அவுட்டர் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் பிளானட் அப்படிங்கிறது என்னென்ன வரும் அப்படின்னா வந்து அதாவது வீனஸ்ஸு மெர்க்குரி வீனஸ்ஸு எர்த்து மார்ஸ் இது நம்ம இன்னர் பிளானட். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற என்னென்னு பார்த்தோம்னா அவுட்டர் பிளானட்னு சொல்லுவோம். இப்போ இந்த மார்ஸுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்து மெர்க்குரியில் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு ஹீட் லைட் அதிகமாக இருந்துச்சு. செகண்ட் பார்க்கக்கூடிய வீனஸில் வந்து ஹீட் லைட்டு இருந்துச்சு, ஆனால் எனக்கு அவங்க சேட்டலைட் இல்லை. அதுக்கடுத்து பார்க்க போகிறது எர்த்தில் வந்து ஒரே ஒரு சேட்டலைட் இருக்குது. இந்த மார்ஸ் ரெண்டு சேட்டலைட் இருக்கும். மார்ஸ்க்கு டூ ஸ்மால் நேச்சுரல் சேட்டலைட் பார்க்கறதுக்கு எப்படி ரெட்டிஷ் கலரில் இருக்கும், அதனால் இதுக்கு பேர் வந்து ரெட் பிளானட் அப்படி கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜூபிட்டர். ஜூபிட்டர் தான் இந்த லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் மிகப்பெரிய பிக்கஸ்ட் பிளானட் இருந்தால் ஜூபிட்டர் தான். இந்த ஜூபிட்டரோட பிளானட் ஜூபிட்டர் வந்து எர்த்தை விட 1300 எர்த்து ஒன்றா சேர்த்து வச்சோம்னா எவ்வளோ பெருசாக இருக்குமோ அவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த ஜூபிட்டர். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ஜூபிட்டருக்கு மொத்தம் அந்த ஜூபிட்டர் வந்து அதே அதோட டைம்ஸ் அதோட மாஸ் எப்படி இருக்குன்னா எர்த்தை விட 318